கொஞ்சம் டிப்ரெஷன், நிறைய மூட் ஸ்விங்ஸ் இருக்குது, மென்ஸ்ட்ரல் கிராம்ஸ் அப்போது வர அந்த அப்செட் எல்லாம் வந்து ஹேண்டில் பண்ணவே முடியாமல் இருக்கீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஹெல்த் ட்ரிங்க் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் ப்ரெக்னென்ட் லேடிஸ் அண்ட் ப்ரெஸ்ட் ஃபீடிங் மாமிஸ் இவங்கெல்லாம் வந்து இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இவங்கெல்லாம் இதை வந்து கன்சியூம் பண்ணுறது வந்து அவ்வளோ ஹெல்த்தியான விஷயம் கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு ஹை பிளட் ப்ரெஷர் இருக்குது அண்ட் அதுக்கு நீங்கள் சிவியர் மெடிசன்ஸ் எடுத்துகிட்ருக்கீங்க, அலோபதி ட்ரீட்மெண்ட் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளீஸ் உங்கள் கார்டியாலஜிஸ்ட்கிட்டையோ இல்லைனா எந்த டாக்டர்கிட்ட காட்டுறீங்களோ அவங்களோட ஒப்பீனியன் வாங்கிட்டு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், இல்லைனா இதை கன்சியூம் பண்ணாதீங்க. ஸோ இந்த ரெசிபியோட மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து நாட்டு செம்பருத்தி பூ தான். ஒரே ஒரு பெட்டல் இருக்கிற நாட்டு செம்பருத்தி பூ உங்களுக்கு லோக்கலி அவைலபிளாக இருந்ததுன்னா அதை எடுத்துக்கோங்க. இதுலேயே வந்து ஹைப்ரிட் வெரைட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ வந்து நீங்கள் செக் பண்ணி ஒரிஜினல் நாட்டு செம்பருத்தி பூ தானா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. அதில் ரெண்டு இல்லைன்னா மூணு பூ இருந்தால் போதும். அண்ட் ஓவர் நைட் சோப் பண்ண பாதாம் பீஸ்னு 3-4 டேபிள் ஸ்பூன்ஸ் எடுத்துக்கோங்க. அண்ட் ஸ்வீட்டுக்கு வந்து நான் பனங்கள் கண்டு எடுத்திருக்கேன், நீங்கள் நாட்டு சக்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களோட ஸ்வீட் அந்த கிரேவிங்ஸ்க்கு சூட்டபுளாக நீங்கள் எடுத்துக்கோங்க. இதுக்கு குவான்டிட்டி மெஷர்மெண்ட் கிடையாது. அண்ட் இது இல்லாமல் உங்களுக்கு ஒரு மீடியம் சைஸ் லெமன் அண்ட் 250 ml வாட்டர், இவ்வளவு தான் இன்க்ரீடியன்ஸ். இப்போ இந்த ரெசிபி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி சிங்கிள் பெட்டல்டு நாட்டு செம்பருத்தி பூவில் வந்து அயன் நிறைய இருக்கும். ஸோ நம்ம பாடியில் இருக்க ஹெச்பி லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் இந்த அயன் மாலிக்யூல்ஸை வந்து நம்ம பாடி அப்சர்வ் பண்ணுறது வந்து கொஞ்சம் டஃப்பான ப்ராசஸ். அதனால தான் நம்ம லெமன் ஆட் பண்ணுறோம். லெமனில் வந்து வைட்டமின் சி இருக்குது. ஸோ இந்த வைட்டமின் சி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நான் அந்த பர்டிகுலர் அயன் மாலிக்யூல்ஸை வந்து நம்ம பாடி ஈஸியாக அப்சர்வ் பண்ணுற ஃபார்மேட்டில் ஸ்டோர் பண்ணிக்கும். ஸோ அதனால தான் நம்ம லெமன் யூஸ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் வந்து இதில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எதையும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க, எல்லாத்தையும் யூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு எஃபெக்டிவ் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பூலேருந்து பெட்டல்ஸை மட்டும் சேஃபாக ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிக்கோங்க. இதை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு அதை ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணுங்கள். ரொம்ப மெதுவாக ஓப்பன் பண்ணி விட்டுட்டு ஸ்லோவாக அந்த தண்ணியில் வந்து நல்லா ரின்ஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டு சைடும் நல்லா தேய்ச்சி விட்டு ரின்ஸ் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த நாட்டு செம்பருத்தி வந்து வெயிட் ரிடக்ஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நீங்கள் வெயிட் லாஸில் இருக்கீங்க, பிஎம்ஐ ரெகுலேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக இதை உங்கள் டயட்டில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். பட் வீக்லி த்ரைஸ் தான் எடுத்துக்கணும், அதுக்கு மேலே எடுத்துக்கக்கூடாது. ப்ரொவைடர் நீங்கள் எந்த மெடிக்கல் இஷ்யூஸும் உங்களுக்கு இல்லை, நீங்கள் வந்து ஹெல்த்தியான பர்சன் அப்படின்னா நீங்கள் வீக்லி த்ரைஸ் எடுத்துக்கலாம். இல்லை வேறு மாதிரி மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ப்ளீஸ் உங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அவங்க அட்வைஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 250 ml வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா பாயில் பண்ண விடுங்க. அது நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா இந்த பெட்டல்ஸை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்டர் பண்ணிகிட்டே இருங்க. அந்த எசன்ஸ் எல்லாம் அந்த வாட்டரில் நல்லா இறங்கிட்டு அந்த வாட்டரோட கலர் வந்து நல்லா டீப் ரெட் கலரில் மாறும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ யா, இப்போ அந்த ஃப்ளவரில் இருக்கிற எசன்ஸ் எல்லாமே அந்த தண்ணியில் நல்லா இறங்கியிருக்கும். ஸோ இறங்கிட்டு அந்த தண்ணியோட கலர் இந்தளவுக்கு டீப் ரெட்டாக ஆனதுக்கு அப்புறமா இதில் நீங்கள் பனங்கள் கண்டு இல்லைனா நாட்டு சக்கரை உங்களோட ஸ்வீட் இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக இருந்தால் தான் இந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். ஸோ உங்களோட ஸ்வீட் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த பனங்கள் கண்டு இல்லை நாட்டு சக்கரை அது எல்லாமே நல்லா கரைஞ்சிடுச்சான்னு செக் பண்ணிவிட்டு அந்த எசன்ஸாக ஆற வச்சுருங்க. இந்த எசன்ஸை வந்து நல்ல ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் ஆற விட்டுருங்க. சூடாக இருக்கும்போது இதில் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணக்கூடாது. ஸோ அது நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கு அப்புறமா 1 full லெமனோட ஜூஸை வந்து அதில் ஆட் பண்ணுங்கள். லெமன் ஜூஸ் ஆட் பண்ண உடனே அந்த டீப் ரெட் கலர்லேருந்து அது கொஞ்சம் பேல் ரெட்டாக மாறும். ஸோ அந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிடும் இம்மீடியட்டாக. ஸோ வந்து லெமன் ஜூஸ் வந்து 1 medium sized லெமன் வந்து 2 இல்லைன்னா 3 செம்பருத்தி பூவுக்கு கரெக்டான குவான்டிட்டியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பூவோட மெஷர்மெண்ட்ஸ் குவான்டிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா
லெமனோட சைஸ் இல்லைனா லெமன் ஜூஸோட குவான்டிட்டி வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ லாஸ்டாக ஒன் டைம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. லாஸ்டாக இதில் 3-4 டேபிள் ஸ்பூன்ஸ் பாதாம் பிசின் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் கன்சியூம் பண்ணலாம். இந்த குவான்டிட்டி ஒன் ஃபுல் கிளாஸில் இருக்கிற இந்த குவான்டிட்டி வந்து ஒரே ஒருத்தருக்கு தான் கரெக்டாக இருக்கும். ஸோ ஒன் டேக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு பெரிய கிளாஸில் ஒன் ஃபுல் கிளாஸ் கன்சியூம் பண்ணிங்கன்னா தான் அதோட எஃபெக்டிவ் ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 250 ml வாட்டர் எடுத்து நீங்கள் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிளாஸ் ஃபுல்லாக உங்களுக்கு ஹெல்த் ட்ரிங்க் கிடைக்கும். இதே மாதிரி வேறு வேறு பேட்சில் ப்ரிப்பேர் பண்ணி 2-3 பேர் எடுத்துக்கலாம். பட் ஒரே ஒரு சர்விங்க்கு தான் இது. ஸோ ஒரு பர்சனுக்கு உள்ளது தான் இந்த குவான்டிட்டி. இதை வந்து 2-3 பேர் ஷேர் பண்ணி எடுத்துக்கக்கூடாது. ஸோ வந்து ரிசல்ட்ஸ் வந்து எஃபெக்டிவாக இருக்காது. அண்ட் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ப்ரெக்னென்சி இல்லை பிரெஸ்ட் ஃபீடிங் ஸ்டேஜில் இருக்கிற விமன் இதை கன்சியூம் பண்ணக்கூடாது. ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ் வேறு ஏதாவது மெடிசன்ஸ் எடுத்துகிட்ருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் உங்கள் டாக்டர்ஸ் கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் யாராக இருந்தாலும் எவ்வளோ ஃபிட்டான பர்சனாக இருந்தாலும் வீக்லி த்ரைஸ் தான் எடுத்துக்கணும். அதுக்கு மேலே இந்த ட்ரிங்க் வந்து நீங்கள் கன்சியூம் பண்ணக்கூடாது. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு தான். ஸோ வீக்லி த்ரைஸ் அப்படிங்கிறத மேக்ஸிமம் கவுண்ட்டாக வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்க ப்ளீஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யாருக்காவது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ ஏதாவது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் என்னோடய மற்ற வீடியோஸ் செக் பண்ணி பார்த்துட்டு சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐ மீட் யூ இன் அன் அதர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பை பை.